நிரந்தரமானவன் எந்த நிலையிலும் எனக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இணையத்தில் கவிஞர் கண்ணதாசனுடைய கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு கவிஞர் ஏன் திமுகல இருந்து வெளியே வந்தார் அவர் வெளியே வருகிற போது நடந்த சம்பவங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கவிஞர் ரொம்ப நாளாகவே வந்து திமுக இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாரு காரணம் இரண்டாம் தர அரசியலே முதன் முதலாக அந்த கட்சிக்குள்ள இருந்தவங்க தான் தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது இரண்டாவது அது கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒரு கட்சி கண்ணதாசனும் தெய்வ நம்பிக்கை கொண்டவர் அதனால எல்லா வகையிலும் முரண்பட்டார் அதுக்கப்புறம் கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணா துறையினுடைய ஜாதி வெறி அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் குறிப்பிட்டார் அவர் ஜாதிக்காரங்களுக்கும் அவர் மொழி பேசக்கூடியவங்களுக்கும் அவர் இனத்தா இனத்தை சேர்ந்தவங்களுக்குமே அண்ணாதுறை அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு கண்ணதாசன் அவருடைய எழுத்துக்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குற்றாசாற்றார் அதுக்கப்புறமும் அந்த கட்சியில் அவர் ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா சம்பத் மட்டும்தான் சம்பத் வந்து பெரியாரினுடைய நேரடியான அரசியல் வாரிசாக அன்றைக்கு கருதப்பட்டவர் சம்பத் ஏன்னா அண்ணன் மகன் அவர் வந்து உறவினர் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு இணையான செல்வாக்கு கொண்டவர் சம்பத் மட்டும்தான் ஈவி கே சம்பத் அன்னைக்கு கட்சி வந்து ரெண்டாக பிரிஞ்சு சண்டை போட்டுகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அண்ணா கோஷ்டி அண்ணா கோஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அன்பழகன் இவங்கெல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஈவி கே சம்பத் கோஷ்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்துக்கு கீழே கண்ணதாசன் மதியழகன் இவங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க இப்போ அண்ணாவா சம்பத்தா யார் பெரியாள் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்கும் போது இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலும் சம்பத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க அதனால் அவர்களுடைய கைதான் ஓங்கி இருந்தது ஆக அண்ணாவை வீழ்த்தி விட்டு சம்பத்தோ இல்லை சம்பத் சொல்லக்கூடிய ஒரு ஆளோ அடுத்து பொதுச்செயலாளராக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது முதல்ல இதுல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சம்பத்தினுடைய முதல் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் அண்ணாவை எடுத்துட்டு கருணாநிதியை தான் வந்து பொதுச் செயலாளராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சம்பத் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அண்ணா வந்து கருணாநிதிக்கிட்டே ரகசியமாக பேசி கருணாநிதியை தன்னுடைய கீழே அண்ணா கொண்டு வந்துடறாரு அதுக்கப்புறம் சம்பத் வந்து மதியலகனை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் அண்ணாவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு கூட்டம் அப்போ வந்து கூடுது அந்த பொதுக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் பொதுச் செயலாளர் அப்படின்னு தீர்மானிக்க போகிறாங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் சம்பத்து தான் வந்து ஜெயிக்க போகிறாரு தெரிஞ்சிடும் அண்ணா சம்பத்தை கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் அவர் கையை பிடிச்சி அழுகிறாரு இந்த ஒரு தடவை மட்டும் நான் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன் இப்படி நான் உனக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சிட்டா கட்சிக்கு கெட்ட பேர்னு சொல்லி இப்படி அண்ணா அழுகிறத பார்த்து இறக்கம் இறக்கமுற்ற சம்பத் தன்னுடைய வாழ்வில் முதல் தவறை செய்வதாக கண்ணதாசன் சொல்கிறார் எல்லாரையும் வந்து அண்ணாவுக்காக விட்டு கொடுக்க சொல்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் எதிர்க்கும் போது கூட சம்பத் அண்ணாவுக்காக இறக்கப்பட்டு தலைவர் பதவி அதாவது பொதுச்செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க சொல்றாரு அண்ணா பொதுச்செயலாளராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இருந்தாலும் சம்பத்தினுடைய கை எப்படி ஓங்குச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது எப்படியாவது மறைமுகமாக இவங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா பிளான் பண்ணுறாரு ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு அதில் மறைமுகமாக சம்பத்தை கேலியும் கிண்டலும் செய்து மறைமுகமாக சாடியும் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு அது பரபரப்பாக பேசப்படுகிறது கண்ணதாசன் வாங்கி அந்த கட்டுரையை படிச்சு பார்க்குறாரு அதுல அவர் கேலியும் கிண்டலும் செய்து எழுதி இருப்பது சம்பத்த தான் அப்படின்னு தெரியுது சம்பத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு உடனே அவர் சொல்றாரு சரி நான் பதிலுக்கு ஒன்று எழுதி கொடுக்குறேன் அதை நீ தெண்டர்ல போடு அண்ணா வந்து திராவிட நாடு பத்திரிகையில் எழுதினாரு கண்ணதாசன் வந்து தெண்டர்ல வந்து சம்பத்துக்கு பதில் எழுதினதை இப்போ போட போகிறார் ஆனால் அதை வாங்கி கண்ணதாசன் படிக்கும்போதே சம்பத்து ஒரு வெகுளி அப்படின்னு தெரியுது ஏன்னா அண்ணா வந்து மறைமுகமாக குத்தலாக எழுதியிருந்தார் சம்பத்துக்கு அந்த மாதிரி எழுத தெரியல அவர் நேரடியாகவே அண்ணாவை தாக்கி பதில் சொல்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை எழுதி அந்த அறிக்கையினுடைய பெயரே வந்து அண்ணாவின் மன்னன் அப்படின்னு வந்தது இப்படி இந்த இரண்டு பேருக்கும் மாறி மாறி கருத்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அடுத்து ஒரு பெரிய ஒரு போர் தயாராகிட்டு இருந்தது அடுத்து வேலூரில் ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடுவதாக இருந்தது ஏற்கனவே லைட்ஸ் ரோட்டில் நடந்த பொதுக்குழுவில் இவங்க கை ஓங்கிடுச்சு மறுபடியும் அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கருணாநிதி நிறைய மதுரையைச் சேர்ந்த நிறைய ஆட்களை வந்து குவிச்சு வச்சிருந்தாரு அவருக்கு ஆதரவாக அது மட்டும் இல்லாமல் நடிகர்களையும் உள்ளே கொண்டாந்து கட்சிக்குள்ளே கொண்டாந்து பெரிய பெருமளவில் வச்சுருந்தாங்க இந்த செயற்குழு கூட்டம் வேலூரில் நடந்தபோது மதுரையைச் சேர்ந்த ரவுடிகள் சம்பத்தினுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து அவரை அடிக்கிறதுக்காக போகிறாங்க பெரிய கலவரம் நடக்கிறது இரவு ஒம்போது மணிக்கு செயற்குழு கூட்டம் முடிஞ்சு சம்பத் வருகிற போது தன்னுடைய அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டு வந்துறாரு எல்லாரும் கேட்கிற போது விடுங்க நாளைக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் பல தீர்மானங்கள் கொண்டு வந்து அரசியலே பிழைப்பாக வச்சுருக்கிற இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா சம்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தீர்மானங்கள் கொண்டு வந்து எதிரிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுதான் ஏற்கனவே வந்து கட்சியில் பதவியில் இருக்கிறவங்க ஆட்சியில் பதவிக்கு போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் கலக்கத்தை உண்டாக்குனவர் சம்பத் இப்போ அடுத்த நாள் நிறைய தீர்மானங்களை கொண்டு வர்றதாக பொதுக்குழு செயற்குழு அடிதடி நடந்துருச்சு அடுத்த நாள் பொதுக்குழு கூடுகிற போது இந்த தீர்மானங்கள்லாம் ஓட்டெடுப்பு கூட போது வழக்கம் போல சம்பத்துக்கு தான் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு அதிகமாக இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறிடும் ஆனால் அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேறினா நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச அண்ணா எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு இந்த கட்சிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னை யாரும் உயிரோடையே பார்க்க முடியாது யாராவது கழகம் பண்ணி கட்சியை உடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் இறந்து போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு அழுதுகிட்டே பேசுறாரு அவர் பயங்கரமா நடிக்கிறாரு அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறார் உடனே மற்றவங்களாம் எழுந்திருச்சு அண்ணா நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த கட்சி யாருன்னா நடத்துவா அப்படின்னு சொல்லி அவர்களும் பயங்கரமாக அழுதா அழுக ஆரம்பித்தார்களாம் அவர்களும் நடித்தார்கள் இவர்களுடைய நடிப்பு அவருடைய நடிப்பை மிஞ்சுவதாக இருந்தது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவன் கடைசி அண்ணா பேசி முடிக்கும்போது கட்சியில் இப்போ ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால சம்பத் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்களெல்லாம் நம்ம இப்போ விவாதிக்க வேணாம் அதனால் இந்த தீர்மானங்களை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலூரில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலையும் வெற்றிகரமாக அண்ணாவும் கருணாநிதி உள்ளிட்ட கோஷ்டினரும் வெற்றிகரமாக சம்பத் இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி கட்சியில் இருக்கிற இரண்டு பெரும் தலைவர்கள் மோதிக்கிட்டே இருந்தால் கட்சி வளராம போயிருமே எப்படியாவது இவங்களை மறைமுகமாக சந்திக்க வச்சு இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க அதில் எஸ் ஏ கோவிந்தசாமியும் கண்ணதாசனும் ரொம்ப முக்கியமானவர்கள் ஆனால் இவங்க சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக கருணாநிதி கோஷ்டினர் தெளிவாக இருந்தாங்க கட்சியை எப்படியாவது உடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கதையில கண்ணாதாசன் குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்ப்பையும் மீறி ஹபிபுல்லா ரோட்ல இருக்கிற ஒரு வீட்டில் கண்ணதாசனும் எஸ் ஏ கோவிந்தசாமியும் சேர்ந்து அண்ணாவையும் சம்பத்தையும் சந்திக்க வைக்கிறார்கள் இரண்டு பேரும் பேசி கட்சிக்கு எது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க சம்பத் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாரு செயற்குழுவில் என்னை அடிக்கிற அளவுக்கு ரவுடிகளும் நடிகர்களும் வந்துட்டாங்க அவங்கள கண்டித்து இந்த விஷயத்துக்காக நான் வருந்துறேன்னு நீங்க ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணா முதலில் யோசிக்கிறார் அப்புறம் இதுக்கு மேல இந்த கட்சியில் இந்த பிரச்சனைகள் வளர்ந்தா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால சம்பத்தினுடைய முடிவுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறார் இது வந்து கருணாநிதிக்கும் அங்கு வந்த மதுரைக்காரர்களுக்கும் அதே போல் நடிகர்களுக்கும் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்துறதுனால அண்ணா கிட்ட அவங்களும் வந்து போர்க்கொடி தூக்குறாங்க இப்ப யாரை சமாதானம் படுத்துறதுன்னு தெரியாத அண்ணா வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஆதரவாக ஏற்கனவே விட்ட அறிக்கைக்கு மறுப்பறிக்கை விட்டுட்டார் இப்போ என்னடா இது அண்ணா வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர்களே பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவங்களே நடுங்கு வைக்கிற அளவுக்கு ரவுடிகளும் நடிகர்களும் வளர்ந்துட்டாங்களா இவங்க கொட்டத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை மறைமுகமாக விமர்சிக்கிற மாதிரி பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று எழுதி அதை தன்னுடைய தென்றல் பத்திரிகையில வெளியிடுறாரு இதுக்கு திமுகல இருந்து நிறைய பேர் பதில் எழுதுறாங்க ஆனால் யாராலையும் சரியாக அளவுக்கு எழுத முடியல கருணாநிதி மற்றும் பாவ மன்னிப்பு பயங்கர கட்டுரை அப்படிங்கிற பேரில் தன்னுடைய பத்திரிகையில முரசொலியில அவர் ஒரு க ஒரு கட்டுரை வெளியிடுறாரு ஒரு சமாதானம் வந்து நடந்தது இப்போ அது மறுபடியும் முடிஞ்சு மறுபடியும் ரெண்டு அணியினருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே கடைமட்ட தொண்டர்கள் வந்து மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் மதுரையில் ஒரு கூட்டம் நடந்தது இப்போ அண்ணா கருணாநிதி சைடில் மதுரை சண்டியர் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சம்பத்துக்கு ஒரு அறிக்கை விட்றாரு நீ ஆம்பளையாக இருந்தால் மதுரையில் வந்து கூட்டத்தை பேசிட்டு உயிரோடு போயிட முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறாங்க ஆனாலும் அந்த மிரட்டலையும் மீறி மதுரையில் நடந்த கூட்டத்தில் வெற்றிகரமாக சம்பத்தும் கண்ணதாசனும் பேசிட்டு வந்துடுறாங்க அதுக்கடுத்து சம்பத் அணியினர் வந்து திருச்சியில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அந்த கூட்டத்துக்கு பேசுவதற்காக சம்பத்தும் கண்ணதாசனும் போகிறாங்க இரண்டு பக்கமும் பாத விவாதங்கள் பிரச்சனைகள் அடிதடிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் திருச்சியில் ஒரு கூட்டத்தில் பேச போகிறாங்க கண்ணதாசன் எந்திரிச்சு முதல்ல பேச ஆரம்பிக்கிறார் சம்பத் கோஷ்டியில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுகிட்டு இருந்தவர் கண்ணதாசன் அதனால் இந்த பக்கம் அண்ணா கருணாநிதி அன்பழகன் கோஷ்டியில் கண்ணதாசனை பார்த்தாலே ரொம்ப எரிச்சலில் இருந்த நேரம் அவர் பேசும்போது அவரை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சுருந்தாங்க மாலை போடுற மாதிரி ஜிகினா மாலை போடுற மாதிரி எடுத்து நடுவில் மாலை போடும்போது அடிக்கிற மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கண்ணதாசன் பேசி கொண்டு இருக்கிற போது மாலையோடு ஒருத்தர் எந்திரிக்கிறாரு மாலை போடுறவரை மாதிரி செருப்பு எடுத்து அடிக்க போகிறார் இதை பார்த்துக்கிட்ட கண்ணதாசன் அந்த மாலை போட வந்தவரை ஓங்கி ஒரு ஒன்று விட்றாரு அவர் போய் கூட்டத்தில் விழுகிறாரு காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார் எல்லோரும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சம்பத் மட்டும் துணிச்சலோடு எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு அந்த கூட்டம் முழுவதும் சம்பத் அணியினர் தான் இருக்காங்க ஆனால் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு அண்ணாவினுடைய ஆட்கள் ஒரு நூறு பேர் வந்து அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்ணதாசனுடைய எழுத்துக்களில் வரக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் சம்பத் பேச ஆரம்பித்ததை கேட்டோன்னே அவங்களும் அமைதியாக அவர் பேசுனதை கேட்டாங்களாம் ரொம்ப உருக்கமாக கட்சியை பற்றி பேசினார் ரொம்ப வெற்றிகரமாக அந்த கூட்டம் முடிவடைந்தது ஆனால் இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது இதை யார் ஏற்பாடாக இருக்கும் அண்ணா நேரடியாக அப்படி செஞ்சுருக்க மாட்டாரு யார் அந்த கோஷ்டிலே இதை இந்த வேலையை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பக்கத்தில் இருந்த பகுதிகளுக்கு சென்னையிலேருந்து ரெண்டு ட்ரங்க் கால் வந்தது அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு ஒரு நடிகர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கப்புறம் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை இருந்தும் ஒரு ட்ரங்க் கால் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு பொண்ணு வந்து கண்ணதாசன்கிட்ட சொல்லுது வேணா நான் வந்து சாட்சியே சொல்றேன் அப்படின்னு சொல்லுது இப்போ இது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சம்பத்துக்கும் கண்ணதாசனுக்கும் தெரிந்து விடுகிறது அநேகமாக அந்த நடிகர் ஆகவும் ஆயிரம் விளக்கு பகுதியிலிருந்து பத்திரிகை வச்சிருந்த ஒரு ஒரு இடத்துல இருந்து ஃபோன் வந்ததில் அது கருணாநிதியாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதான் அவர் எழுத்த வச்சு நம்ம ஊகிக்க முடிகிறது இந்த இடத்துல ஆக இதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பதில் சொல்லணும் அண்ணாவை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி ரவுடிகளும் நடிகர்களும் நிறையா வந்து அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க என்னவாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிற போது சம்பத் நுங்கம்பாக்கம் ஏரியில் ஒரு உண்ணாவிரதத்தை துவங்குறாரு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை கட்சியை விட்டு நீக்கி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இந்த திருச்சியில் நடந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதத்தை விட மாட்டேன் அப்படின் சொல்லி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டு மூணு தடவை வந்து அண்ணா சமாதானப்படுத்தி பார்க்குறார் ஆனால் சம்பத் ஒத்துக்கவே இல்லை இந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நாளே இனிமா கொடுத்து வயிறை வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உண்ணாவிரதத்தில் சில மரு மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உட்காரணும் ஆனால் சம்பத்தி இந்த முன்னேற்பாடுகள் எதையுமே செய்யாததுனால முதல் நாளே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு வயிற்றில் வயிற்றில் ஏற்கனவே இருந்த செரித்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மூணாவது நாள் அவருடைய சிறுநீர் கெட்டு போயிடுச்சு அண்ணா ரெண்டு மூணு தடவை வந்து அவரை சமாதானப்படுத்துறாரு ஆனால் சம்பத்து ஒத்துக்கல மூணாவது நாள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது அண்ணாவே ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறாரு வேற வழி இல்லாமல் மூணாவது நாள் வந்து சம்பத்தை சந்தித்து அன்னைக்கு அந்த பிரச்சனை பண்ணவங்க யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சு இந்த ரவுடிகளுக்கும் நடிகர்கள் மேலையும் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா ரெண்டாவது முறையாக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் அதை நம்பி சம்பத் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறார் ஆனால் வழக்கம் போல கருணாநிதியும் அங்கே இருந்த நடிகர்களும் இதை வந்து ஒரு நாடகம் அப்படின்னே சொல்கிறாங்க சரி இரண்டு தரப்பையும் நம்ம அழைச்சி பேசுகிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவோம் செயற்குழு புதுக்குழு கூட்டம் அப்படின்னு நம்ம போட்டோன்னா எல்லாரும் வர முடியாது அதனால் காவலர் கூட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணாவும் சம்பத்தும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள் திருவெற்றியூரில் அந்த காவலர்கள் கூட்டம் தொடங்கிடுச்சு அண்ணாவும் சம்பத்தும் மேலே உள்ளவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களே ஒழிய இந்த ரெண்டு கோஷின இருக்கும் நடுவில் பிரச்சனை போய்கிட்டு தான் இருந்தது ஏன்னா கருணாநிதியும் இந்த மதுரை சண்டியர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய டானும் அதுக்கப்புறம் நடிகர்களும் ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க அண்ணா மேல அண்ணா வந்து இந்த கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துகிற மாதிரியே பேசுறாரு திமுகனு ஒரு கட்சி தான் தமிழர்களுக்கு இருக்கு இந்த கட்சி அழிஞ்சு போச்சுன்னா அடுத்த அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு தலைமுறைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவே இருக்காது அதனால நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு பேச ஆரம்பிக்கிறாரு யாராவது ஒருத்தவங்க முன் வந்து சமாதானத்தை செஞ்சு தானே சரியா இருக்கும் உன்னை கண்ணதாசனே எழுந்து அண்ணா கிட்ட சொல்கிறாரு நான் இதில் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கண்கலங்க அண்ணாவிடம் மன்னிப்பு கேட்கிறார் அண்ணாவும் கண் கலங்குகிறார் தன் க கண்ணதாசனுடைய கையை எடுத்து தன்னுடைய கண்களிலே ஒத்தி கொள்கிறார் உள்ளே வருகிற போது அந்த மதுரை சண்டியர் ஆட்களும் நடிகர்களும் கண்ணதாசன் மேலே ரொம்ப கோபமாக பார்த்தாங்களாம் ஆனால் இப்படி அண்ணாவும் கண்ணதாசனும் மேடையில் இணைந்தவுடன் எல்லாரும் சேர்ந்து அண்ணா வாழ்க அண்ணா வாழ்கன்னு கத்தி யாரை எதிர்த்தார்களோ அந்த கண்ணதாசனை அலைக்காக இப்படி கட்சியிலலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அழைக்கா தூக்கிக்கிட்டு அப்படியே வெளியே போனாங்களா திமுக வாழ்க திமுக வாழ்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லோரும் கிட்டத்தட்ட பிரச்சனை முடிந்து விட்டதாகவே கருதினார்கள் ஆனால் கருணாநிதி மட்டும் இந்த பிரச்சனையை விட விரும்பவில்லை அவர் கட்சியை உடைப்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்றாரு அவர் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரான் இது கண்ணதாசன் காதல விழுந்துச்சான் நான் எப்போயும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் உண்மையை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனும் அதுக்கு பதில் சொல்லி கொண்டு இருந்தாராம் நடந்ததெல்லாம் போகட்டும் எப்படியாவது கட்சி தொண்டர்களிடத்தில் ரெண்டு அணியினராக அவங்க கிட்ட ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம் அதனால நான்கு பேரும் இணைந்து எல்லா ஊர்களுக்கும் போய் இந்த ஒற்றுமை கூட்டங்களை நடத்தணும் சமாதான கூட்டங்களை நடத்தணும்னு முடிவெடுக்கிறாங்களாம் அண்ணா கருணாநிதி கண்ணதாசன் அதுக்கப்புறம் சம்பத் நாலு பேர் சேர்ந்து ஒற்றுமை கூட்டங்கள்னு ஊர் ஊரா போகிறதுன்னு முடிவெடுத்திருந்தாங்க ஆனால் இந்த ஒற்றுமையை ஒற்றுமை கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு விரும்பாத கருணாநிதி இதை உடைக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது மாயவரத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கூட்டங்கள் நடந்தது அதுக்கடுத்து மறுபடியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாவுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த ஒற்றுமை கூட்டங்கள் நடக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க அடுத்தடுத்த ஊர்களுக்கு நடந்த அந்த சமாதான கூட்டங்கள் இல்லை கொ கொஞ்சம் காலம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா அறிக்கை விட்டுட்டார் இப்படி என்ன ஒவ்வொரு தடவையும் பெரிய விஷயங்கள் செய்து ஒரு சமாதானம் நடந்தால் அதை மீண்டும் மீண்டும் இப்படி மீறி போகிறாங்களே இது என்ன மோசமான அரசியலாக இருக்குதுன்னு சொல்லி அண்ணாவின் மீது கடைசி கடைசியாக வைத்திருந்த நம்பிக்கையும் கவிஞர் கண்ணதாசனுக்கு சுத்தமாக தகர்ந்து போய்விடுகிறது சம்பத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லோரும் வேணாலும் இருங்க நான் கட்சி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஒரு மூணைந்து மூணு நாலு நாட்கள் போருங்க நம்ம தோழர்களெல்லாம் வரட்டும் நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்காக கண்ணதாசன் காத்து கொண்டு இருந்தார் எல்லோரும் வருகிறார்கள் கண்ணதாசனை கட்சியை விட்டு போவேணான்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறார்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாது நான் இப்போவே திமுகலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களால் மனம் விதம்பி போயிருந்த கண்ணதாசன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு ஒரு அவசர அவசரமாக ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அதை சம்பத் கையிலேயே கொடுத்து விட்டு திமுகவில் இருந்து அவர் வெளியேறிவிட்டார் இப்படி கவிஞர் கண்ணதாசன் ஒரு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அவருக்கு வேண்டா விருப்பாக இருந்து அந்த திமுகலிருந்து வெளியே வந்துடுறாரு இது வரைக்கும் அதாவது அவருடைய சின்ன வயசுலேருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இருந்து அவர் வெளியே வரார் இல்லையா இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்தது தான் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய முதல் பகுதியாக வனவாசம் என்கிற தலைப்பில் புத்தகமாக எழுதியிருக்கிறார் இந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப விரிவாக தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வனவாசம் புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும் கட்சியிலிருந்து வெளிவந்த அன்று ரொம்ப நிம்மதியாக தூங்கியதாக அவர் குறிப்பிடுகிறார் ஏன்னா ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு தத்துவம் என்று சொல்கிற போது அவருடைய எழுத்தினுடைய அந்த தாக்கம் என்பது சுருங்கி இருந்தது அவர் கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்தவுடன் மிகவும் சுதந்திரமான ஒரு பறவையாக அவர் தன்னுடைய எழுத்துச் சிறகுகளை விரித்தார் இன்னும் நிறைய மனிதர்களை சந்தித்தார் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அந்த சம்பவங்களையும் கவிஞர் கண்ணதாசனுடைய கதையில் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் சரவணன் சைனிங் ஃப்ரம் திஸ் வீடியோ இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சி சோன் ஹாவனைஸ் டே